வெல்கம் டு டாப்பர் ஸ்வி ஃபேமிலி நம்ம சேனலில் டெய்லி பத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினு டீடையில் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு வர இதை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க நீங்கள் படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் தெரியும் ஸோ ப்ளஸ் நான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம் இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு மைண்டில் ஈஸியாக முக்கியமான விஷயங்கள்லாம் ஸ்டோர் ஆகும் ஓகேங்களா ஒரு எயிட் மினிட்ஸ் ஒதுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து டெய்லி சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்டேட் ஆயிரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் நடைபெற்று கொண்டிருந்தபொழுது தமிழ்நாட்டின் காங்கிரஸ் தலைவர் யார் என்பது தான் கேள்வி ஸோ இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக தான் ஆன்சர் பண்ணோம் ஏன்னா இதுக்கு ஆன்சர் வந்து இவங்க இ வி ராமசாமி அவர்கள்னு கொடுத்துருக்காங்க அதாவது பெரியார் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க இவர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் அதாவது இந்திய தேசிய காங்கிரஸின் தமிழ்நாட்டின் தலைவராக பதவியேற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுக்கு முன்பாக ராஜகோபாலாச்சாரியர் அவர்கள் தான் பதவியில் இருந்திருப்பார் ஸோ இவங்க கேட்ட கொஷின் எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் மேபி நல்ல ஒத்துழைமயக்கமானது பீக்கில் நடந்திருக்கும் ஸோ அதை வச்சு பார்த்தா பெரியார் அவர்கள் தான் ஆன்சர் வரும் ஓகேங்களா ஸோ இது ரெண்டு விஷயத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ பெரிய ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருந்திருக்காரு பெரியார் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்திருக்காரு ஓகேங்களா இந்த ரெண்டு விஷயத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சத்யமூர்த்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் அவர்களின் அரசியல் குரு அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் பிளவுக்கு பிறகு வவுசி மற்றும் மற்ற தேசிய தலைவர்களால் தொடங்கப்பட்ட சங்கம் இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியான உடைய சென்னை ஜனசங்கம் தான் வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வாவுசி மற்றும் பிற தலைவர்கள்லாம் இதை நோட் பண்ணி வச்சுங்க அதே போல் வந்து பாரத் மாதா சங்கம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் சென்னை மகாஜன சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் இதன் தலை தலைவராக ரங்கையாவும் செயலாளராக ஆனந்த சார்லி அவர்களும் இருந்திருப்பாங்க அடுத்த கேள்வி தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் தோன்றியது அதாவது கூற்று காரணம் கொடுத்து கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கமானது தோன்றியது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் நடைபெற்ற வங்கப் பிரிவினை தான் இதற்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இதுதான் காரணம் வங்க பிரிவினை காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா சுதேசி இயக்கமானது நடைபெற்றது ஸோ கூற்று காரணம் இரண்டும் சரி கூற்று காரணத்தை சரியாக விளக்குகிறது என்பது தான் சரியான விடை ஸோ வங்க பிரி வங்க பிரிவினை செய்த ஆங்கிலேய வயசுராய் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபு அவர்கள் அதுக்கு அடுத்தது தவறான இணை எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இயர் தான் இது பார்த்தீங்கன்னா பூனா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு அம்பேத்கர் அவர்களும் காந்தியடிகள் அவர்களும் பூனா ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது வட்டமஜை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் தப்பு தான் ஏன்னா முதல் வட்டமஜை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மூன்றாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஸோ இது தப்பு தான் இரண்டாவது வட்டம் முன்னெச்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கொடுத்துருங்க தப்பு இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இது சரி கிரிப்ஸ் தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இதுவும் சரி தான் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் இரண்டு இங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட் இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம் எது சரியானதோ பார்த்துட்டு அப்படியே நம்ம மூணு மட்டும் நாலு அப்படின்னு ஆன்சர் பண்ணிவிட்டு பார்த்தா எது தவறானதுன்னு கேட்டிருப்பாங்க நம்ம படித்ததே வேஸ்ட்டாக போயிடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஈஸியான எல்லாம் கொஞ்சம் கொஷினு ஃபுல்லாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள் தவறானது கேட்டிருக்காங்களா சரியானது கேட்டிருக்காங்களா என்ன கேட்டிருக்காங்கன்றதை மேலே இருக்கிறத படிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள ஸ்டேட்மெண்ட்டை படிங்க ஓகேங்களா ஸோ இந்த கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா தவறானது எது எதுனா ஒன்று மற்றும் இரண்டு தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அடுத்த கேள்வி மானூர் கல்வெட்டு டேஷ் நிர்வாகத்தை குறித்த செய்திகளை தருகிறது கிராமம் கிராமம் பற்றிய செய்திகளை தருவது தான் மானூர் கல்வெட்டு இந்த மானூர் கல்வெட்டானது பாண்டியர் காலத்தை சேர்ந்தது ஓகேங்களா அதே போல் வந்து சோழர்களில் முதலாம் பராந்தகன் காலத்தை சேர்ந்த உத்தரமேரூர் கல்வெட்டும் வந்து கிராமத்தை பற்றி குறிப்பிடுகிறது ஓகேங்களா அடுத்த கேள்வி காயல் துறைமுகத்திற்கு இருமுறை வருகை தந்தவர் யார் ஸோ நான் இது முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் அனலைஸ் பண்ணமோ சொன்னேன் மார்கோபோலோ அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா வெனிசு நாட்டு பயணி இத்தாலியன் நாட்டு பயணி இவர் வந்து பார்த்திங்கன்னா இருமுறை வந்து காயல் துறைமுகத்திற்கு பாண்டியர் காலத்தில் வருகை புரிந்திருப்பார் அந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டில் ஒரு தடவையும் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணில் ஒரு தடவையும் வந்திருப்பார் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற பயணிகளை பார்க்கலாம் டோமிகோ பயஸ் வந்து போர்ச்சுகல் நாட்டுப் பயணி நுனிசோ போர்ச்சுகல் நாட்டு பயணி நிக்கேடின் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய நாட்டு பயணி ஓகேங்களா ஸோ இவங்க மூணு பேரும் விஜயநகர காலத்தில் நான் இங்கே வந்து தூதுவராக வந்திருப்பாங்க அடுத்த கேள்வி கிருஷ்ணதேவராயரின் ஆட்சிக்காலம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து முக்கியமான அரசர் இவர் இவர் வந்து ஒரு முக்கியமான அரசர் விஜயநகர பேரரசில் அதனால் வந்து இவருடைய ஆட்சி காலத்தை கேட்டிருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசை வந்து ஒரு நாலு பேரரசாக பிரிக்கப்பட்டிருக்கோம் சங்க சாலுவ துளுவ ஆரவீடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த வம்சங்கள் ஆட்சியில் இருந்த ஏர் தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் இதை ஈஸியாக போட்டிருக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு சங்கம வம்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறிலருந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து வரைக்கும் ஆட்சியில் இருந்துருப்பாங்க இரண்டாவது வந்து சாலுவ வம்சம் வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்து வரை இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் துலுவ வம்சம் இந்த துலுவ வம்சத்தை திறந்தவர் தான் வந்து கிருஷ்ண தேவராயர் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்துலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது வரைக்கும் இருந்திருக்கும் ஸோ நீங்கள் இதை வச்சு ஆன்சர் பண்ணிட்ருக்கலாம் துலுவ வம்சம் வந்து இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்குள்ளே இருக்குது ஸோ அப்போ இவர் இவர் இந்த டைமில் தான் ஆட்சியில் இருந்திருப்பார் அப்படின்ட்டு ஸோ கடைசி வீடு வம்சமானது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபதுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்த கேள்வி கடைசி கேள்வி முதல் முதலாக லூத்ரன் சமய பரப்பாளர்கள் தரங்கம்பாடிக்கு வருகை புரிந்த ஆண்டு ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்து உங்களுக்கு சப்போஸ் இந்த ஆண்டு எக்ஸாக்டாக தெரில அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் படிச்சிருப்போம் இப்போ வந்து ஐரோப்பியர்கள் வருகையிலே கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த தரங்கம்பாடி என்பது வந்து டேனியர்களுக்கு தலைநகரமாக இருந்தது ஒரு முக்கியமான நகரமாக இருந்தது இந்த தரங்கம்பாடி அப்போ டேனியர்கள் எந்த காலத்தில் வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம யோசித்து ஆன்சர் பண்ணோனாலே இது கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம் இந்த ஆயிரத்து இப்போ ஆப்ஷன் பாருங்கள் ஆயிரத்தி அறநூற்றி ஆறு இருக்குது இந்த டைமில் டேனியர்கள் இல்லை ஆயிரத்தி ஐநூற்றி ஆறுலேயும் வரல ஆயிரத்தி நானூற்றி ஆறுலேயும் வரல ஸோ இதெல்லாம் இப்படி ரிஜெக்ட் பண்ணி இதை ஆன்சர் பண்ணினாலே உங்களால் கரெக்டான ஆன்சர் போட முடியும் ஓகேங்களா அதே போல் தமிழகத்தில் அதாவது தமிழ் அச்சுக்கூடத்தை தரங்கம்பாடியில் நிறைவிய ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணுறது ப்ளஸ் எப்படி படிக்கிறது எக்ஸ்ட்ராவாக சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி ஒரு எயிட் மினிட்ஸ் ஒதுக்கி இந்த வீடியோவை பாருங்கள் ரொம்ப ஒர்த்தாகவே இருக்கும் மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ